27 நட்சத்திரத்துக்கும் கிடையாது. ஒரு சில நட்சத்திரத்துக்கு தான், ஒரு 11 நட்சத்திரம் தான் இந்த தங்கம் வாங்க உகந்த நட்சத்திரம். 11ங்கிறது லாபம். அப்போ நட்சத்திரத்திலே ஒரு வடிகட்டி 11 நட்சத்திரத்தில் வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 11 நட்சத்திரத்தில் மட்டும் வாங்கலாம். ஏன்னா அந்த 11 நட்சத்திரம் நம்ம வாழ்க்கையில் இப்போ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும், அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் தான் போகணும்னு கிடையாது. எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த 11 நட்சத்திரத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்கிட்டு தான் வருவீங்க, அது உங்கள் நிலையாக இருக்கும், உங்களை விட்டு அது கடனுக்கு போகாது, விரயம் ஆகாது. கொஞ்சம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக தங்கம் வாங்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் போனீங்கன்னா தங்கம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும், நீங்கள் கேட்குற டிசைன்ஸ் கிடைச்சிரும், நீங்கள் திருப்தியாக வாங்கிட்டு வரலாம். மெயின் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, 11 லாபம். இது வந்து திருப்திகரமான ஒரு நம்பர். அப்போ இந்த 11 நட்சத்திரத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நாள் வேணாலும் நீங்கள் போகலாம், சரிங்களா? ஓகே. அடுத்தது அஸ்த நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூச நட்சத்திரம். எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? எழுதிக்கோங்க, திரும்பவும் சொல்கிறேன், இது எழுதுறது ரொம்ப நல்லது. அஸ்வினி நட்சத்திரம், நான் உங்களுக்கு இந்த வரிசையாகவே இல்லாட்டி சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இதில் மெயின் பார்த்தீங்கன்னா சந்திரனோட அத்தனை நட்சத்திரமே வந்துடும். அஸ்தம், திருவோணம், ரோகிணி அத்தனை நட்சத்திரமே வந்துடும். அப்போ சந்திரனுக்கு பலம் அதிகம், தங்கத்துக்கும் சந்திரனுக்கும் பலம் அதிகம், பல பழகக்கூடிய அமைப்பெல்லாம் அதிகம். அப்போது இந்த நட்சத்திரமே மூணுமே இங்கே உள்ளே வந்துருச்சு. இப்போ 11 நட்சத்திரங்களையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, இது எந்த நட்சத்திரமானாலும், நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் தங்கம் வாங்க உகந்த நாள். அதை விட இப்போ நீங்கள் ஒரு அஸ்த நட்சத்திரமாக இருக்கீங்க நீங்கன்னா, அதே நாள் அங்கே வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போனால் இன்னும் பர்ஃபெக்டாக அமையும், இன்னும் உங்களுக்கு சூப்பராக அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமைச்சு கொடுக்கும், சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக.